மணிரத்னம் இயக்கத்தில் தமிழ் சினிமாவில் பல முன்னணி நடிகர்கள் நடித்திருந்த பொன்னியின் செல்வன் படத்தின் முதல் பாகம் அண்மையில் வெளியாகியிருந்தது. பாக்ஸ் ஆபீஸில் 500 கோடிக்கு அதிகமாக வசூலித்து சாதனை படைத்திருக்கிறது பொன்னியின் செல்வன். இந்நிலையில் பொன்னியின் செல்வன் 2nd பாகம் அடுத்த வருடம் April 28 ரிலீஸ் ஆக இருக்கிறது என மணிரத்னம் அறிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து 2nd பாகத்தின் ஷூட்டிங் ஏற்கனவே முடிந்துவிட்டது என முன்பு கூறப்பட்டது. ஆனால் தற்போது மணிரத்னம் சில காட்சிகளை மீண்டும் எடுக்கப் போகிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த ஷூட்டிங் சுமார் 7 முதல் 10 நாட்கள் நடைபெறலாம் என தெரிகிறது. ஏன் திடீரென மணிரத்னம் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துள்ளார் என்ற குழப்பத்தில் தான் தற்போது சினிமா வட்டாரங்கள் உள்ளன.